ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் மீல் டைம். இன்றைக்கி ஒரு டேஸ்டான ரெசிபி என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும் போது மெய் மறந்து எவ்வளோ சாப்பிடுவோன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பை எப்போ செய்யும் போதும் ஒரே மாதிரியான டேஸ்டில் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணினது, ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணினது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இல்லைனா தேங்காய் பவுடர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இது கூலானதும் இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லா சின்ன சைஸில் இருந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறேன்னா கத்திரிக்காவோட கலர் மாறாமல் இருக்கும், அதே மாதிரி கத்திரிக்காவில் உப்பு நல்லா இறங்கியிருக்கும். இல்லை கத்திரிக்காவை உடனே கட் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும், அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இந்த டைமில் உப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இங்கே கத்திரிக்காவை தண்ணியில் ஊற வச்சதுனால ஆயிலில் போடும்போது எண்ணெய் தெரிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்படி இல்லைனா கத்திரிக்காவை மேலே தொடச்சிட்டும் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கத்திரிக்காய் 50% குக் ஆயிருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதனோட ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வதக்கி எடுத்துருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு 10-15 நிமிஷம், அதாவது கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் வெல்லம், அதாவது 1/2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கார்னிஷிங்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். இப்போ எம்மையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபீஸ்க்காக கார்த்திகாஸ் மீல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.